சென்னையை சேர்ந்த முந்திரி வியாபாரி முரளிகிருஷ்ணன், இவரது முந்திரி தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் விரக்தி அடைந்த அவர் சாமி தனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று போதையில் சென்னை பாரிமுனை அருகே உள்ள ஸ்ரீ வீரபத்ர சாமி கோவிலின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இது தொடர்பாக அந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் வானதி சீனிவாசன் அவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வானதி சீனிவாசன் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில், சென்னை பாரிமுனையில் உள்ள ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில் கருவறையில் உள்ள சுவாமி சிலை மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ள சம்பவம் கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். இந்த சம்பவம் மக்களிடையே பெரும் அச்சத்தினை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஆளுநர் மாளிகை பாஜக அலுவலகம் தற்போது கோவில் வரை பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சுகள் தொடர்ந்து வருகிறது. சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருக்கிறதா என்ற கேள்வி மக்களிடையே எழுகிறது. சட்டம் ஒழுங்கு பற்றி மேடைக்கு மேடை பேசும் தமிழக முதலமைச்சரும் திமுக அமைச்சர்களும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். பண்டிகை காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் முதலமைச்சர் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் எண் மக்கள் பாத யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் இந்து சமயார் நலத்துறை கலைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்த அதிமுக முதலமைச்சர் ஜெயக்குமார், கடல் பற்றி கருவாடு சாப்பிட நினைத்த கொக்கு குடல் பற்றி செத்ததாம். முதலில் அவர் சொன்னது நடக்கட்டும், பார்க்கலாம் என கிண்டலாக கூறி சென்றார். இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுவும், கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் உதிக்குமே தவிர தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வர முடியாது, அண்ணாமலை போன்றவருக்கு மக்கள் அதிகாரத்தை அளிக்க மாட்டார்கள் என தனது பங்குக்கு இந்த விவகாரத்தில் பதிலளித்தார். இந்த நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையை நடத்தினார் அண்ணாமலை. இதில் கேசவ விநாயகம், கருப்பு முருகானந்தம், கரு நாகராஜன், வி பி துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்திகளிடம் பேசிய அண்ணாமலை, மீனை பிடிக்க கொக்கு காத்திருப்பதைப் போல காத்திருந்து 2026 ஆட்சியை கைப்பற்றுவோம் என தெரிவித்துள்ளார். நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் பேசிய காக்கா கழுகு கதைகள் ஏற்கனவே பேசுபொருளாக உள்ள நிலையில் ஜெயக்குமார் அண்ணாமலையின் இந்த கொக்கு மீன் கதையும் தற்போது ட்ரெண்ட் ஆகி வருகிறது. மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை வழங்குவதில் எனக்குத்தான் மிகுந்த மகிழ்ச்சி. தேவையும் தகுதியும் உள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை சேர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி இருந்தது. காய்ச்சல் போனாலும் தொண்டை வலி உள்ளது. இந்த வாரம் முழுவதும் மருத்துவர்கள் ஓய்வெடுக்க சொன்னாலும் உங்களை சந்திக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை. தொண்டை வலி இருந்தாலும் தொண்டில் தொய்வு இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். தகுதியுள்ள யாரும் விடுபடக் கூடாது என்பதில் அரசு கவனமாக செயல்பட்டு வருகிறது. மிகப்பெரிய சாதனையை அமைதியாக செய்து காட்டி வெற்றி பெற்றுள்ளோம் என முதலமைச்சர் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை சேப்பாக்கத்தில் செய்திகளை சந்தித்து பேசும்போது, தமிழகத்தில் மத்திய தகவல் தொடர்புத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முக்கிய நடவடிக்கைகள் குறித்து தெரிவித்தார். முன்பு அனைவரும் டிடி பொதுகை தொலைக்காட்சியில் ஒளியும் ஒளியும் பார்த்துக் கொண்டிருந்தோம். தற்போது மீண்டும் டிடி பொதுகை தொலைக்காட்சியில் சினிமா நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப உள்ளோம். ஜனவரி 14 முதல் டிடி பொதுகையானது டிடி தமிழ் என பெயர் மாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம். அதே போல எங்கள் டிடி நிருபர்கள் அடுத்ததாக களத்தில் இறங்கி செய்தி சேகரித்து உள்ளனர். இனி அவர்களும் முதலமைச்சர் முதல் அனைவரிடத்திலும் கேள்வி கேட்பர். இதற்காக வெளியில் இருந்து தற்போது ஆட்களிடம் பேசி வருகிறோம். விரைவில் நிரந்தரமாக ஆட்களை நியமிப்போம். பிரதமர் மோடி குறிப்பிட்டது போல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அதிகரிப்போம் என தூர்தர்ஷன் பொதுகை சேனலில் மேற்கொள்ளப்பட உள்ள மாற்றங்கள் குறித்து பேசினார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டருகே வைக்கப்பட்டிருந்த பாஜக கொடி கம்பத்தை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற போது பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பாஜகவினர் பிரச்சனை செய்திருந்தனர். இதில் மாநகராட்சி ஊழியர்களை வேலை செய்ய விடாமல் தடுத்தது, அவர்களை தாக்கியது, பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் தாம்பரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதில் அமர் பிரசாத் ரெட்டி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். தனக்கு ஜாமீன் கேட்டு செங்கல்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் அமர் பிரசாத் ரெட்டி தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அமர் பிரசாத் ரெட்டியின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்ற போது, இனி மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் பிரச்சனை செய்ய மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னையைச் சேர்ந்த முந்திரி வியாபாரி முரளிகிருஷ்ணன் தனது தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதால் விரக்தி அடைந்த அவர் சாமி தனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று போதையில் சென்னை பாரிமுனை அருகே உள்ள ஸ்ரீ வீரபத்ர சாமி கோவிலின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார். இது தொடர்பாக அந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த கண்டன பதிவில், சென்னையில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, ஆளுநர் மாளிகையின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு, இதன் தொடர்ச்சியாக கோவிலுக்குள் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. சென்னை பாரிமுனை கோவிந்தப்ப நாயக்கன் தெரு ஸ்ரீ வீரபத்ர சுவாமி கோவில் கருவறைக்குள்ளே சுவாமி சிலையின் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அதால பாதாளத்திற்கு போய்விட்டது. போலி மதச்சார்பின்மையும் அரைகுறை நாத்திகமும் பேசி திரியும் பிரிவினைவாத அமைப்புகளை கட்டுப்படுத்த திமுக தவறியதன் விளைவு கோவிலுக்குள்ளேயே பெட்ரோல் குண்டு வீசும் அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது. தீவிரவாத தாக்குதலை சிலிண்டர் வெடிப்பு என்று மடைமாற்ற முயற்சித்த கையாலாகாத திமுக அரசே இதற்கு முழு பொறுப்பு என தெரிவித்துள்ளார்.
தமிழக அரசு ஒவ்வொரு ஆண்டும் அரசு பொது விடுமுறை தினத்தை அறிவிப்பது வழக்கம். அந்த வகையில் 2023 ஆண்டு இன்னும் ஒன்றரை மாதத்தில் நிறைவடைய உள்ள நிலையில் 2024 ஆண்டிற்கான பொது விடுமுறை பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி 2024 ஆண்டில் 24 நாட்களை தமிழக அரசு பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. 2024 ஜனவரி மாதத்தில் மட்டும் 6 அரசு விடுமுறைகள் வருகின்றன. திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களில் பொங்கல் விடுமுறை வருவதால் அதன் முந்தைய நாட்களான சனி, ஞாயிறுடன் சேர்த்து 5 நாட்கள் நீண்ட விடுமுறை விடப்பட உள்ளது. பிப்ரவரி மாதத்தில் எந்த பொது விடுமுறையும் கிடையாது. மார்ச் மாதத்தில் ஒரு நாளும், ஏப்ரல் மாதத்தில் 5 நாட்களும், மே மாதத்தில் ஒரு நாளும், ஜூன் மாதத்தில் ஒரு நாளும், ஜூலை மாதத்தில் ஒரு நாளும், ஆகஸ்ட் மாதத்தில் 2 நாட்களும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல செப்டம்பர் மாதத்தில் 2, அக்டோபர் மாதத்தில் 3 நாட்களும், டிசம்பர் மாதத்தில் ஒரு நாளும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் 31 தேதி கொண்டாடப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.